ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து வெண்டைக்காய் மாங்காய் மீனை வச்சு காரக்குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு வஞ்சிர மீன் இருந்தால் பரவாயில்ல, இல்லை வேறு எந்த மீன் இருந்தாலும் பரவாயில்ல. அது நீங்கள் முள் எடுத்துகிட்டு வெறும் சதையை மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் சமைக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து வெண்டைக்காய் வந்து 200 கிராம் எடுத்துருக்குறோம், ஒரு சின்ன மாங்காய், கொஞ்சமாக மீன், அதுக்கப்புறம் வந்து கடுகு, சீரகம், வெந்தயம், மஞ்சத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் தேவைக்கேற்ப, மிளகாத்தூள் 2 ஸ்பூன், தனியாத்தூள் 3 ஸ்பூன், வெந்தயம் சீரகம் வந்து வறுத்து பொடி பண்ணது 1 ஸ்பூன், ஆயில் தேவைக்கேற்ப, பெருங்காயத்தூள் தேவையானது, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை. இதுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக நம்ம வந்து 2 துண்டு தேங்காய் பதம், 1 வெங்காயம், 1 தக்காளி, 4 பல் பூண்டு, இது வந்து பேஸ்ட்டை அரைச்சிக்கணும். நம்ம வீடியோக்குள்ளே போகும்போது அதை அரைச்சி வச்சுக்கலாம். புளி வந்து கொஞ்சமாக கரைச்சி வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம மாங்காய் போடுறோம் இல்லையா, அதனால புளி வந்து கொஞ்சமாக கரைச்சா போதும். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானதும் இப்போ வந்து நம்ம கடுகு, சீரகம், வெந்தயம் இது வந்து போட்டுடலாம் ஆயிலில். வெங்காயம், ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா தக்காளி நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போதான் கிரேவி நல்லா இருக்கும். இல்லாட்டி அப்படியே வெண்டைக்காய் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சள் தூள் இது நல்லா வதக்கணும். இது 5 மினிட்ஸ் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து வெண்டைக்காய் வந்து வதங்குள்ள நம்ம வந்து பேஸ்ட்டை அதை அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய், பூண்டு, தக்காளி, வெங்காயம் இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து சீரகமும் வெந்தயம் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், தனியாத்தூள் இதை நல்லா கலருது. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட், அது வந்து போட்டுடலாம். இதை நல்லா கிளறிட்டு தண்ணி ஊற்றிட்டு இந்த மசாலாலாம் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளறி ஒரு 10 நிமிஷம் இது வெந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம புளி போட்டுட்டு மாங்காய் அந்த மீனெல்லாம் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் 10 நிமிஷம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து மாங்காய் போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இது வெந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் வந்து, ஏன்னா மீன் முதல்ல நம்ம போட்டோம்னா மாங்காய்னால மீன் வந்து வெந்துடாது, அதனால தான் இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், 5 நிமிட்ஸ் மூடி வச்சிடலாம். இப்போ
மாங்காய் நல்லா வெந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மீன் போட்டுடலாம். அதுக்கப்புறம் நல்லா கலரிட்டு இதிலே புளி கரைசலை ஊற்றிடலாம். கரைச்சி வச்சிருக்க புளி கரைசலை ஊற்றிடலாம். ஒரு 5 நிமிட்ஸ் இது வந்து நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கிளறி இந்த மாதிரி ஒரு 5 நிமிட்ஸ் நம்ம கொதிக்க வச்சா போதும். ஏன்னா வஞ்சிர மீன் வந்து சீக்கிரம் வந்துடும் இல்லையா, அதனால் ஒரு 5 நிமிட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வெண்டைக்காய், மாங்காய், மீன், இதெல்லாம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம். ஸ்டவ் ஆனிச்சிடலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.